ஹரிஹரா டிவி பெருமையோடு வழங்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் தருமபுரி நகர் கோட்டை கோவில் அருள் தரும் அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி திருக்கோவிலின் தல வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். சங்க காலத்தில் அதியமான் வம்சாவழியில் வந்தவர்கள் கடல் கடந்த வியாபாரத்தின் மூலம் கரும்பின் பயனை நம் தாய் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியதாக வரலாறு உண்டு. அந்த ஊரின் பெயர் தகடூர், அதாவது இன்றைய தருமபுரி. சரி, அன்னை காமாட்சி அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காஞ்சி காமாட்சி. ஆனால் காஞ்சி காமாட்சியின் கையில் கரும்போடு அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த கரும்பினை முதன் முதலில் தமிழகத்திற்கு அறிமுகம் செய்தது அதியமான் ஆட்சி செய்த தருமபுரி என்னும் தேசத்தில் மூதாதையர்கள் நமது தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தினர். ஆக இந்த கோவில் மிக 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 தொன்மையானது என்பது இதன் மூலம் தெரிகிறது. அதாவது உலக விஷயங்களை பூரணமாக அனுபவித்துவிட்டு அந்த அனுபவங்கள் அத்தனையும் பராசக்தியின் காலில் போட்டு சரணடைந்து விடுவதே சாக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் அப்படிங்கிறத மையமாக வைத்து பிரார்த்தித்து அம்பாவை நேசிக்கிற போதுதான் நமக்கு கனிவும் காரியம் செய்யும் வேகமும் வலிவும் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஊரில் இருக்கிற காமாட்சி அம்பாளுடைய பேர் வந்து கல்யாண காமாட்சி அப்படிங்கிறாங்க. சரி, இதனுடைய பெருமைகளை என்னன்னு பார்க்கலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சுவாமி சந்நிதிக்கு இடது பக்கத்தில் அம்பாளுடைய காமக்கோட்டம் அப்படிங்கிற இடம் இருக்குது. இதனுடைய படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா 18 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த அம்பாளுடைய சந்நிதி வந்து உயரமாக இருக்குது. அம்பாள் சுவாமியோட ரொம்ப உயரத்தில் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான விசேஷம். இதில் இதிகாச காலத்தில் பார்த்திங்கன்னா இராமாயணத்தில் சீதையை பிரிந்து துயரில் அவரை தேடி தம்பி லக்ஷ்மணனுடன் ராமபிரான் தென்னகம் வரும்போது இத்திருத்தலத்தில் நாரதர் சொன்னதின் பேரில் அகத்தியரின் வேண்டுகோளுக்கிணங்க ராமனின் துயர் நீங்கிட ஹயக்ரீவ மகரிஷியால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு விசேஷம். அதே மாதிரி மகாபாரத காலத்தில் 12 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தில் தர்மர் முதலான பஞ்சபாண்டவர்கள் இந்த தலத்தில் வந்து 18 கரங்களுடன் கூடிய துர்க்கையாக பாண்டவர்களுக்கு காட்சி தந்தாங்க இந்த அம்பாள். சரியா, அதை நினைவு கூறும் வகையில் தான் இங்கே 18 படிகள் இருக்குது அம்பாளுடைய காமக்கோட்டத்தில். காமக்கோட்டம்ங்கிறது அம்பாள் அமைந்திருக்கிற அந்த இடம். சரி, இது மாதிரி அம்பாள் சந்நிதியை இங்கே வந்து வளம் வரும்போது பார்த்திங்கன்னா சுவாமி சந்நிதியும் சேர்த்து வளம் வர்ற மாதிரி இருக்கும். மற்ற கோயிலெல்லாம் சுவாமி சந்நிதியை தனியாக வளம் வர மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இங்கே இது ஒரு விசேஷம். சரி, தர்மபுரி அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா பஞ்சபாண்டவர்களில் நாயகனான தர்மன் இங்கே வந்து பூஜித்து வழிபட்டதால் தர்மபுரி அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம், அதியமான் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை, அதாவது நீண்ட காலம் வாழக்கூடிய நெல்லிக்கனியை அருந்தினால் அந்த நெல்லிக்கனியை அருந்தினால் நீண்ட காலம் வாழலாம். ஆனால் தமிழ் மொழி மேல் கொண்ட பற்றின் காரணமாக அந்த நெல்லிக்கனியை அவன் தான் அருந்தாது, ஔவையாருக்கு கொடுத்தான். ஏன்னா ஔவையார் நல்லா இருந்தாங்கன்னா தமிழ் வளரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. அதனால தான் அவர் ரொம்ப பெருமை அடைகிறார். ஆக புராண இதிகாசங்களில் எல்லாரும் வந்து இந்த கோவிலை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஆகம விதி பிரகாரம் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் வந்து ஒரு பைரவர் இருக்கார். அந்த பைரவர் ரொம்ப 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 பழமையான சிற்பம். அதே மாதிரி சுவாமி சந்நிதியில் இருக்கிற ஒரு 2 தூண் பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த கோவிலை தாங்கிட்டு இருக்கிற 2 தூண் கீழே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அப்படியே நிற்கிது, தொங்கின்னு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அது வந்து எல்லாரையும் பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப விசேஷமான, அவ்வளோ
ஒரு எடையை எப்படி தாங்கின்றது தொங்கின்னு இருக்கின்றது தெரியல. அது ஒரு ஆச்சரியம்தான். ஆக பக்தர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை விஜயம் செய்து அம்பாளின் அனுகிரகத்தையும் அம்பாளின் ஆசீர்வாதத்தையும் மக்களுடைய குறைகளையும் தாங்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுமாறும் சுவாமியை தரிசனம் செய்து முக்தி அடையுமாறும் மோட்சத்துக்கு செல்வதற்கு வழி தேடிக்கொள்ளுமாறும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி ஆன்மீகம் பற்றி நீங்க இதுவரைக்கும் அறிந்திராத பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்பவும் இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரிஹரா டிவியை.